என்ன சமயலோ, என்ன சமயலோ. வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஃபன் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம், ரவா பொங்கல். ரவா பொங்கல் ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: ரவா, பைத்தம்பருப்பு, முந்திரி, மிளகு, சீரகம், இஞ்சி, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், நெய், கருவேப்பிலை. ரவா பொங்கல் ரொம்ப சுவையாக வரத்துக்கான சரியான அளவு அரை கப் ரவையும் கால் கப் பைத்தம்பருப்பும், அதாவது ஒன்றுக்கு பாதி ரவையும் பருப்பும் எடுத்துக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பைத்தம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நெய்யில் சேர்த்துடலாம். பாசி பருப்புக்கே உண்டான அந்த வாசனையை போக்குறதுக்காக தான் இது போல் நெய்யில் வறுக்கிறோம். பொங்கல் சாப்பிடும்போது அந்த வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இது போல் வறுக்கிறோம். வறுக்காமலும் சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இப்போது அது கூட ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம நெய்யில் வறுத்ததுனால பருப்பு அப்படியே உக்காந்துரும், அதனால் நல்லா கலந்து விட்டுடலாம். கூட ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், இது பருப்புக்கான உப்பு மட்டும்தான். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 விசில் கொடுத்துடலாம், பருப்பு வேகட்டும். அதுக்கு இடையில் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் முழு மிளகு சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுடலாம். நல்லா வெடிக்க விட்டால் தான் நம்ம சாப்பிடும் போது மிளகையும் சேர்த்து சாப்பிட முடியும், காரமும் நமக்கு கம்மியாக இருக்கும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். சீரகமும் நல்லா பொரியணும், அப்போ தான் நமக்கு அந்த வாசனை கிடைக்கும். 2 துண்டு இஞ்சியை இது போல் நல்லா கீறி சேர்த்துக்கலாம். 1-10 முந்திரியை இது போல் உடச்சி சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா சிவக்க வறுத்துடலாம். கூட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கருவேப்பிலை. அப்புறம் மறக்காமல் இந்த பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சேர்க்குற பொருள் எல்லாமே வாய்வு உள்ள பொருட்கள், நெய், பருப்பு, இது எல்லாமே. அதுக்காக கட்டாயமாக இந்த பெருங்காயத்தூளை சேர்த்துடணும். எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போது நம்ம ரவையை சேர்த்துடலாம். ரவை கருகாமல் நல்லா சிவக்க மீடியம் ஃப்ளேம்லே வச்சு வறுத்துக்கலாம். இது இருக்கட்டும், நம்ம பருப்பு வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். பருப்பு நல்லா சூப்பராக வெந்தாச்சு. இப்போ இது கூட 4 பங்கு தண்ணி சேர்த்துக்கலாம், அதாவது அரை கப் ரவைக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் ரவை எடுக்கிறோமோ அந்த கப்பால் 4 மடங்கு தண்ணியை பருப்பில் சேர்க்கணும். இப்போது பொங்கலுக்கு தேவையான முழு உப்பையும் இந்த தண்ணியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பருப்பும் தண்ணியும் நல்லா கொதிக்கணும். எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம ரவை வேகும், அதுக்காக நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்த பிறகு இந்த பருப்பு தண்ணியை நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையில் சேர்த்துடலாம். ரவையில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் ரவை கட்டி கட்டியே ஆகாமல் பொங்கல் நல்லா சூப்பராக வரும். மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். மூடியை திறந்துட்டு 1-2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரிச்சான செம்ம டேஸ்டில் ஒரு மார்னிங் டிஃபன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரவை பொங்கல் கூட இட்லி சாம்பார் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் இருக்கிற இட்லி சாம்பார் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சுவையான ரவை பொங்கல் மறக்காமல் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். கூடவே இது நம்ம சேனல் என்ன சமையலோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் உணவின் சுவையில் உள்ளத்தை வெல்லுங்கள்.